ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு பசுமை தீர்ப்பாயமில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து 10th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணல, நீங்கள் 12th டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் கேட்டகரி, லைப்ரரியன் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து ஒரு 6 டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு படிகள்லாம் வந்து வரும், அலவன்ஸ்லாம் வரும். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அரசு பசுமை தீர்ப்பாயம்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கேட்டகரியில் தான் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் தான் இது. இதில் வந்து பாருங்கள் இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை, இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஹெட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நியூ டெல்லியில் தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஆனால் இதோட பிரான்ச்சஸ்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜோனல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஸோ போபால், அதுக்கப்புறம் வந்து சென்னை, புனே, கொல்கத்தா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னையிலேயும் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை தான் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். மொத்தமாக வந்து ஒரு 6 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர்லேயே வந்து கிரேட் 1 கேட்டகரி, இந்தி டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரியன் கேட்டகரி, ஸ்டெனோகிராஃபர்லேயே வந்து கிரேட் 2 கேட்டகரி, ஸ்டாஃப் கார் டிரைவர்னு வந்து ஒரு 6 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 7th சிபிசி படி உங்களுக்கு வந்து லெவல் 7, லெவல் 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, லெவல் 7னா வந்து உங்களுக்கு 55,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதே லெவல் 6னா வந்து 45,000 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லெவல் 4னா வந்து உங்களுக்கு 25,500 இந்த மாதிரி வந்து லெவல் வரைய உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 7th சிபிசி படி உங்களுக்கு வந்து லெவல் 4க்கு வந்து என்ன சேலரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேகன்சி வைஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரையும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர், எஸ்சி, எஸ்டின்னு வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 21லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 23லேருந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 21லேருந்து 30 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து 21லேருந்து 27 இயர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 6 மந்த் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைரபிளாக வந்து பாருங்கள் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எசென்சியல் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அது நீங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேச்சுலர் டிகிரியை வந்து நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசரபிளாக வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் லா முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரினா வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஸ்டெனோகிராஃபர்லேயே வந்து கிரேட் 2வாக இருந்தால் பாருங்கள் நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸ்டாஃப் கார் டிரைவர்னா நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் வேலை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மோட்டர் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நோட்டீஸ்டு டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே. அது வந்து என்ன நீங்கள் போகணுன்னா வந்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட் வந்து இருக்குது, 7th July 2022 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நோட்டீஸ்டு டேட்டு. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேமு, ஸோ ஜென்ரு, போஸ்டல் அட்ரஸ், இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டுனா வந்து ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து உங்களுக்கு அட்ரஸ்மே இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 25 ஜூலைக்குள்ளார வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலாக வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் rg.ngt@nic.in இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா ஒரு காப்பி சென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மெயிலுக்கும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரே ஃபைலாக நீங்கள் வச்சு அதையும் வந்து ஒரு இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குமே வந்து 25 ஜூலை வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்டலில் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க,
ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணால் மட்டும் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து ஸோ உங்களோட எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.